அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். என் பையனோட பர்த்டே விழாவுக்கு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க என்னெல்லாம் பண்ணேன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பையனோட பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் 3:00 என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேன்னா, சிக்கன் அரபிக் பிரியாணி தான் செய்கிறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் அரபிக் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் யாரும் பார்க்கல அப்படின்னா அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் லைட்டாக தான் காமிச்சிருக்கேன். 3:00 என்னோடய வேலை ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு 2-3 ஃபேமிலி கூப்பிட்டுருந்தேன். ஸோ அவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து சிக்கன் க்ரீமி பாஸ்தா தான் செய்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம், நிறைய ஆயில் ஊற்ற வேணாம். நான் ஒரு 10-12 பூண்டு பல் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பாஸ்தாவுக்கு இது போல் தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் டொமேட்டோ பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். நான் 1 கப் போடுறேன் டொமேட்டோ பேஸ்ட்டு. ஏன்னா நான் 1/2 கிலோ பாஸ்தா செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்தது தான் நான் இப்போ போட்டிருக்கேன். 1/2 கிலோ பாஸ்தாவுக்கு 1 கப் போடணும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பார்சிலி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேசில் கொஞ்சம் சேர்க்குறேன். பாஸ்தானாலே இது இல்லாமல் இருக்காது. இதை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒரு 3-5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டிக்கு தான் எடுத்திருக்கேன். இது 2 பீஸுமே நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் சால்ட் இருக்கும். ஸோ கொஞ்சமாகவே போட்டுக்கலாம், ரொம்ப போட்டுறாதீங்க. இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஹெவி க்ரீம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாஸ்தாவுக்கு அந்த ஹெவி க்ரீம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சீஸ் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அதில் இந்த டைத்தில் சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன். நான் வந்து பாஸ்தா இப்போ போடல, நான் கொஞ்சம் லேட்டாக தான் போட போகிறேன். அதனால் இது ஒரு சைடு இருக்கட்டும். சாஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்தா வந்து நீங்கள் பாயில் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது கூட வந்து சீஸ் போட்டுக்கோங்க. பட் நான் அது வந்து லேட்டாக செய்ய போகிறேன். லேட்டாக செஞ்சதுனால என்னால் வீடியோ எடுக்கவும் முடியல எல்லோரும் வந்ததுனால. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் அது போல் செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. தம்மில் போட்டுற போகிறேன். இந்த சைடு பார்த்தாக்கா புரோட்டா தான் விசிறிகிட்டு இருக்கேன். என்னோடய கொழுந்தனார் பொண்டாட்டி தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அன்றைக்கி அவங்க தான் புரோட்டாலாம் போட்டது. மட்டன் கிரேவி எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிச்சு. இப்போ புரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாகவே வந்துச்சு. வேலை அதிகமாக இருக்கும், நம்ம கடையில் வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். பட் என்னோடய கொழுந்தனார் பொண்டாட்டி தான் சொல்லியிருந்தாங்க நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு. ஸோ அவங்க இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாகவும் முடிஞ்சிச்சு. கொஞ்சமாக சப்பாத்தி தான் போடுறேன். சப்பாத்தின்னா சப்பாத்தி இல்லை, ஃபுல்கா தான் செய்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸு தான் என் பையனுக்கு எடுத்தது. அவர் காலையிலேயே குளிச்சுட்டு டீஷர்ட்டு டவுசர் போட்டுட்டாரு. இப்போ தான் இதை போட போகிறாங்க.
இப்போ எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கேக்கு கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கேக்கு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. சாக்லேட் வெண்ணிலா கேக் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். கேக்கெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பாஸ்தா செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா முன்னாடியே செஞ்ச பாஸ்தா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும் நம்ம அதில் சீஸ்லாம் போடுறதுனால. ஸோ அது வந்து கொஞ்சம் சூடாக செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே தான் நான் செஞ்சேன். எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க குயிக் குக்கிங்னு. ஸோ அவங்க வந்திருந்தாங்க, அவங்க தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சது எல்லாமே அவங்க தான். எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் சாப்பாடு எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறது வந்து அவங்கக்கிட்ட நான் விட்டுருவேன் அந்த வேலையை. அவங்க கரெக்டாக எல்லாருக்கும் சூப்பராக வச்சு கொடுத்துருவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஆச்சு வந்தாக்க அவங்கள தான் எடுத்து வைக்க சொல்கிறது. மட்டன் கிரேவி வந்து நான் செய்யலை, என்னோடய கொழுந்தனார் பொண்டாட்டி தான் மட்டன் கிரேவி செஞ்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரியாணியை பார்க்கும்போதே மவுத் வாட்டரிங்காக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அரபிக் பிரியாணி பர்த்டேக்கு வந்து கொஞ்சம் டிஷ் எல்லாமே நிறையவே பண்ணியிருந்தேன், எல்லாமே ரொம்ப நல்லா வந்துச்சுன்னே சொல்லலாம். சிக்கன் அரபிக் பிரியாணி, புரோட்டா, பாஸ்தா, ஃப்ரூட் சாலடு, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் சாலடு, ஆப்பிள் சினிமன் ரோலு, ப்ரெட்டு, பட்டர் ஸ்க்ராச் புட்டிங், மட்டன் கிரேவி, கப் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கேக்கு செஞ்சு கொடுத்து விட்ருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்காக அவங்க செஞ்சு கொடுத்தது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாம் தான் நான் அன்றைக்கி செஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ் எல்லாருமே வச்சு சாப்பிட்டாங்க, அவங்கவுங்க வச்சுக்க சொல்லியாச்சு. பஃபே மாதிரி வச்சுட்டேன், அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க, அப்புறம் ஜென்ஸு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தோம். ஃபரானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு 3-4 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்தேன், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போகிறதுனால எல்லாருமே அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து லீவு, நேஷ்னல் டே மறுநாள் வர்றதுனால மொதல் நாள் ஹாலிடே. ஸோ அதனால் அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்க, அவங்களாம் யாருமே வரல. இப்போ வந்து பசங்க எல்லாமே சாப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்வீட்டு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபரான் வந்து கிஃப்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் இந்த பர்த்டேக்கு அவருக்கு நிறையவே கிஃப்ட் வந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாத அவருக்கு பிடிச்ச எல்லாமே காராக வந்துருந்துச்சு. அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இந்த பையன் வந்து என் கொழுந்தனார் பையன்தான். ஸோ அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்டை தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும்னு சொன்னான். அதே போல் அவன் அதை தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினான். அவன் வந்து ரேசிங் கார் வாங்கிட்டு வந்தான். பட் யார் என்ன வாங்கிட்டு வந்தாலாம் தெரியல, எல்லாமே ஆனால் காராக இருந்துச்சு. எல்லாம் ஆனால் ஃபரானுக்கு ரொம்ப பிடிச்ச காராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தான் இது.
நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கார் விளாண்டுட்டுருக்காரு. இங்கே வந்து நேஷ்னல் டே, ஸோ அதுக்காக லீவு, நாலு நாள் லீவு இருந்துச்சு. இந்த கிஃப்ட் யார் வாங்கிட்டு வந்தா அப்படின்னா, எங்கள் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பர்த்டே அன்னைக்கு வரல, ஸோ மறுநாள் வந்ததுனால இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க. நேஷ்னல் டே அன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேயே இந்த கார்னேஜ் இருக்குது, ஸோ அங்கே போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி போனோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஃபயர் ஷோ போடுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் போனோம், பட் ஃபயர் ஷோ போடல. ஆனால் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு கிப்பிட்டுட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பசங்க எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே நேஷ்னல் டேனாக்கா எங்கேயுமே போக முடியாது. எப்போதுமே துபாயில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப நிறையா டிராஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வேறு துபாய் சைட்லாம் போவே இல்லை, இங்கே வந்தாச்சு. இன்றைக்கி நான் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன்னா, சப்பாத்தியும் க்ரீன் பீஸும் தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி. இந்த கிஃப்ட் யார் வாங்கிட்டாங்க அப்படின்னா, பரானோட டியூஷன் அசிஸ்டன்ட் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பர்த்டேக்கு வந்து அவருக்கு வந்து நாலு நாள் ஒரே கிஃப்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஸ்கூலுக்கு வந்து கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனார், பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. மார்னிங்லேயே தூங்கி எழுந்திரிச்சு நிற்கிறாரு. அவருக்கு வந்து 5:45 பஸ் வந்துடும், ஸோ 5:30 அவங்க எந்திரிக்கணும். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. என் பையனோட பர்த்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.